அதிரவழி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய வருடாந்த அலங்கார திருச்சடங்கு 2024. அடியார்கள் குறை தீர்க்கும் மறுமருந்தே போட்டி, ஆலமர நிழல் உறைந்த அம்மணியே போட்டி, சூலமதை கரங்கொண்ட சுந்தரியே போட்டி, சுடராக எம்முள்ளி ஒளிர்வுகளே போட்டி, மரமதை மாழ்விக்கும் சங்கரியே போட்டி, அறமதை எஞ்ஞான்றும் காப்பவளே போட்டி, பல்வளம் சேர் கதிரவழி பதினெல் உறையும் காரிகையே கற்பகமே காளியே போட்டி. அன்பான தீவர இன்னையர்களே, கதிரவழி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய வருடாந்த திருச்சடங்கின் சிறப்பு நிகழ்வுகள் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் கதிரவழி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலய வருடாந்த திருச்சடங்கினுடைய சிறப்பு நிகழ்வான பாட்டுட பவனியானது புச்சாக்கணி ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆலயத்திலிருந்து மிகவும் பக்திகமயமாக ஆரம்பிக்கப்பட்டது. இதிலே பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் கலந்து கொண்டு எல்லாம் மெல்ல அம்பாளுடைய நாமங்களை எல்லாம் உச்சரித்து தாம் வருடாந்தம் செய்து வருகின்ற இந்த கடமையினை மிகவும் சிறப்பாகவும் பக்திமயமாகவும் செய்தனர். பதியிலே வீட்டிலிருந்து அலுவலகத்தை கொண்டிருக்கின்ற அன்னையம் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுடைய வருடாந்த அலங்கார திருச்சடங்கிலே இன்றைய தினம் பார்த்தபவனியானது புச்சாக்கணி ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்டு வழிநடுகளில் இருக்கின்ற ஆலயங்கள் தரிசிப்போடு ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தை சென்றடைய இருக்கிறது. உண்மையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி அடியார்கள் மத்தியிலே இன்றும் ஒரு நன்மதிப்புள்ள ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக இன்றும் வீட்டிலிருந்து அலுவலகத்தை கொண்டிருக்கிற கதிரவழி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயம் என்பது பல அற்புதங்களையும் வரலாற்று தடயங்களையும் தன்னகத்தை கொண்ட மிளிந்த ஒரு ஆலயம் என்று சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சிறப்பு நிகழ்வான இந்த பார்ப்பவனி இடம்பெறுகிறது. இந்த சத்திய நேரத்திலே இந்த பார்ப்பவனியானது பிரதான ஆலயத்தை சென்றடையும். அதுக்கு முன்னதாக இந்த பார்ப்பவனி சிறப்பிக்கின்ற வகையிலே தூக்கு காவடிகள் மற்றும் ஏனைய காவடிகளுடன் அந்த பார்ப்பவனி சிறப்பு நிகழ்வாக இடம்பெறிருக்கிறது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று அறிந்திருந்தோம். மேலும் இந்த ஆலயம் தொடர்பான பல்வேறு சுவாரஸ்யமான காலங்களோடு நாங்கள் தொடர்ந்தும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அந்த விடயங்களை இணைத்து ஒரு முழுநேர காணொலியாக வெளியிடுவதற்கு நான் காத்திருக்கின்றேன். தீவிர வலைவழிக்காக நீங்கள் வழங்குகிற ஒத்துழைப்புக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்களை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பறவை காவடிகள், சாதாரண காவடிகள் என பாட்டுட பவனியை சிறப்பிக்கின்ற வகையிலே புச்சாக்கணி ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆலயம் தொடக்கம் கதிரவழி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயம் வரை வழிநடுகிலும் பாட்டுட பவனியை சிறப்பிக்கும் வரையில் இந்த காவடி ஆட்டங்கள் இடம்பெற்று வந்தமை A15 பிரதான வீதியால் சென்ற அனைவருடைய கண்களையும் மிகவாக கவர்ந்து கொண்டது. காவிய பாமாலைகளும் சிலம்பு ஓசைகளும் அரோகரா சத்தங்களும் அந்த பாட்டுட பவனியை மேலும் அலங்கரித்துக் கொண்டது. Thank you.
அச்சாக்கணி ஸ்ரீ செந்தூர் முருகன் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பார்ப்பிட பவனியானது வைத்தியசாலை விநாயகர் ஆலயம், பத்தினியம்மன் ஆலயம், அதே போன்று ஸ்ரீ வீரகத்தி பிள்ளையார் ஆலயம் ஆகிய தரிசனங்களுடன் பிரதான ஆலயத்தை வந்தடைந்து மூலஸ்தானத்திலே வீற்றிருக்கின்ற அன்னையாம் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுடைய மூலஸ்தானத்திலே தாம் சுமந்து வந்த பாலை செறிவதற்கான அந்த கணத்திலே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டமையை எமது கமராவிலே நாம் பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. உண்மையில் அன்னையை நிறுத்தவாறு அவருடைய நாமங்களை உச்சரித்தவாறு வருகின்ற அடியவர்களுக்கு காவிய பாமாலைகளும் சிலம்பு சத்தங்களும் உடுக்கையினுடைய ஓசைகளும் அவர்களை அவர்களே மெய்மறந்து அன்னையின் சன்னிதானத்திலே தெய்வமாடக்கூடிய நிலைமையை ஏற்பட்டது என்று கூற வேண்டும். பழந்தமிழர் பண்பாட்டு பாரம்பரியம் நிலவும் கதர்வழி கிராமத்திலே உண்மையில் ஆலமர நிழலின் கீழ் இருந்து அருளாட்சி புரிகின்ற அன்னை ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளானவள் காவல் தெய்வமாக, கனிவான தாயாக, தந்தையாக, இம்மையெல்லாம் அவளது முந்தானிலை வைத்து பாதுகாக்கின்ற அமுத சுரபியாக, எல்லோருக்கும் அன்பாக பிரியமாக நினைத்ததெல்லாம் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான கடவுளாக மக்கள் மனங்களிலே குடிகொண்டிருந்தாள். உண்மையில் யுத்தம் நிலவிய அந்த காலகட்டத்தில் கூட அன்னையின் ஆலயத்தை அண்மித்த பகுதியிலே ஏராளமான உதிகணைகள் வீழ்ந்து வடித்தது. ஆனாலும் பெருமளவான உயிர் சேதங்கள் இல்லாமல் சிறியளவான சேதத்துடன் அன்னை காப்பாற்றி ரட்சித்தாள் என்பதுதான் உண்மையான விடயமாகும். இது உவ்வாறிருக்க பல அற்புதங்களையும் அமானுஷியங்களையும் செய்த ஒப்பற்ற தேவியாக அன்னையாக கதிரவழி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்திலே வாசம் செய்து அருளாட்சி புரிந்து வருகிறாள் அன்னையாம் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள். உண்மையில் அன்னையினுடைய அனுக்கிரகத்தால் ஈர்க்கப்பட்ட பல நூற்றுக்கணக்கான அடியவர்கள் வருடாவருடம் பார்ப்பிடங்களை ஏந்தி அம்பாளுக்கான தமது நேர்த்திகளை நிறைவேற்றுவது என்பது மிகவும் சிறப்பான விடயம் என்றே நாம் கூற வேண்டும். இது இவ்வாறிருக்க மறுமுனையில் ஆலய பரிபாலன சபையினால் சிறப்பு ஏற்பாடுகள் பல ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அறநெறி பாடசாலைக்கிடையிலான பஜனை போட்டி அங்கே நிகழ்த்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆலய நிகழ்வுகளை சிறப்பிக்கின்ற வகையிலே பல கலை நிகழ்வுகள் சக்தி நிகழ்வரங்கிலே அரங்கேற்றப்பட்டதுடன் இவர்களுக்கான சிறப்பு பாராட்டுக்களையும் பரிசுகளையும் ஆலய பரிபாலன சபை ஒழுங்கு செய்திருந்தமையும் அதற்கு பல அன்பர்கள் பல ஒத்துழைப்புகள் நல்கியமையும் நாம் விசேடமாக குறிப்பிட்டு பாராட்டியாக வேண்டும். திருச்சடங்கு காலத்திலே அம்பாளுக்காக 3 நேரங்களும் விசேட பூசைகள் நிகழ்த்தப்படும். இதன்போது காவிய பாமாலைகள், தாளாட்டு பலர் என்பன எம் நெஞ்சுகளையெல்லாம் நிறைத்துவிடும் பேரழகை தரும். திருச்சடங்குக்காக அடியவர்கள் மடிப்பிச்சு எடுத்து அம்பாளுடைய சன்னிதானத்திலே சமர்ப்பிப்பார்கள். அதன் பின்பு நெல் குத்துவதற்கான கிரியைகளும் அன்றைய தினம் மிகவும் சிறப்பான முறையிலே ஆரம்பிக்கப்பட்டது. கதிரவழி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தை பொறுத்தவரையிலே ஆரம்பம் முதலே இட்டை வரைக்கும் எந்த ஒரு நலனையும் எதிர்பாராது ஆலயத்தினுடைய உச்சபகால பிரதம குருக்களாக மட்டக்களப்பு மாவட்ட இந்திரஜ பேரவையினுடைய தலைவர் கௌரவ திரு ஸ்ரீ யோகேஸ்வரனையா அவர்கள் கலந்து கொண்டு எப்பொழுதும் எமக்கான ஆன்மீக பணியை செய்து வருகின்றார். கிராமிய தெய்வ வழிபாட்டை பொறுத்தவரையிலே தெய்வம் ஆடுதல், வாக்கு சொல்லுதல் என்பது அவரவர் நம்பிக்கைக்கு உட்பட்ட விடயமாகும். அதன் அடிப்படையில் கிராமிய தெய்வ வழிபாட்டை பொறுத்தவரையிலே மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பக்தியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே நாம் கூற வேண்டும். அதன் அடிப்படையில் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியானது இறுதி நாள் திருச்சடங்குக்கான பூர்வாங்க கிரிகளுக்கான ஏற்பாடுகளுக்காகவே இப்பொழுது தெய்வம் ஆடல் இடம்பெற்று நெல் குற்றுகின்ற இடத்தை நோக்கி காவிய பாமாலைகளும் மந்திர உச்சாரணங்களும் இடம்பெற குறித்த இடத்தை நோக்கி இப்பொழுது செல்லுகின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடியவர்களால் மடிப்பிச்சேரிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட நெல்
இப்பொழுது குற்றுவதற்கான ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையில் அதற்காக பிரத்யேகமாக ஒழுங்கு செய்யப்பட்ட உரல் உலக்கி என்பது சுத்தமான நீரினால் கழுவப்பட்டு அவை சுத்தி செய்யப்பட்டு அவற்றுக்கான பட்டுகள், வேப்பம் பத்திரங்கள், பூக்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு அதற்கான வைப்பதற்கான வெள்ளைகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு அதற்குரிய சிறப்பு கிரியைகள் பூசை மடைகள் என்பது வைக்கப்பட்டு இப்பொழுது ஆலயத்தினுடைய குருமார்களும் தெய்வமாடுபவர்களும் ஆலய பரிபாலன சபையை இணைந்து நெல் குற்றுவதற்கான கிரியைகளை செய்வதற்கு தயாராகிறார்கள். உண்மையில் கிராமிய தெய்வ வழிபாட்டை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நிமிடங்களும் இடம்பெற்றிருந்த ஒவ்வொரு கிரியைகளும் ஒரு வித்தியாசமான முறையிலே பக்தி உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவை ஒழுங்குபடுத்தப்பட்டு வரைமுறை செய்யப்பட்டிருப்பதை நாம் கண்ணூடாக காண முடிகிறது. திருச்சடங்கினுடைய மிக முக்கியமான அம்சமாக சொல்கின்ற விநாயகர் பானைக்கான அரிசி எவ்வாறு நெல் குற்றப்பட்டு எடுக்கப்படுகின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு உரலிலே நெல்லிடப்பட்டு மூன்று முறை அந்த உலக்கையினால் ஆலய பரிபாலன சபை குருமார்கள் தெய்வமாடுவர்கள் எல்லோரும் சேர்ந்து குத்துகிறார்கள். பின்பு இந்த நெல்லை குத்துவதற்கான அடியவர்கள் பொன்னடியவர்களை தெய்வமாடுகின்றவர்களே தெரிவு செய்து அழைக்கின்ற அந்த சிறப்பான சம்பவமும் ஆலயத்தில் நிகழ்ந்தரும். பின்னர் அவ்வாறு தெய்வத்தினால் அழைக்கப்பட்ட பெண்கள் அவற்றை சிறப்பான முறையிலே குத்தி விநாயகர் பானைக்கான அரிசியினை தருவார்கள். அதன் பின்னர் திருச்சடங்கின் பூமிதித்தல் எனப்படுகின்ற தீமிதிப்பு வைவதற்கான இடம் தெய்வ மாடுகளால் தெரிவு செய்யப்படுகிறது. இதன் போது தல தெய்வம் ஆடுகின்ற அடியவர் இதற்கான இடத்தினை தேர்வு செய்து அங்கே அடையாளமிட்டு கொடுத்ததுடன் அவற்றுக்கான ஏற்பாடுகளை ஆலய பரிபாலன சபையினும் குருமாரும் செய்து முடிக்கின்றமை காலங்காலமாக இவ்வாலயத்தில் இருந்து வருகின்ற வழக்கமாக காணப்படுகிறது. இவ்வாறு அடையாளப்படுத்தி கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து தீமிதிப்புக்கான ஏற்பாடுகளை செய்கின்ற அடியவர்கள் வருடாவிடம் தாம் வந்து உச்சபட்சமான ஒத்துழைப்பு நல்கி இந்த தீமிதித்தலுக்கான முழு ஏற்பாட்டையும் செய்து கொடுப்பார்கள். இவ்வாலயத்தை பொறுத்தவரையில் உயிர் பலியிடல் என்கின்ற அந்த சொல்லுக்கே இடமில்லை என்று கூற வேண்டும். உயிர் பலி கொடுத்தல் என்ற விடயத்தை கருவடி ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தில் இன்று வரை அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தவில்லை. மாறாக அதற்கு சமாந்தரமான பிற கிரியைகளை அவர்கள் உயிர் பலியிடல் இல்லாமல் செய்து வருகின்றமையை நாம் விசேடமாக இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும். இங்கே நடைபெறுகின்ற இந்த பூஜையானது உண்மையில் உயிர் பலி அல்லாது பூசணிக்காயினையும் தேங்காயினையும் பலி கொடுக்கின்ற விடயமும் அதனையடுத்து அம்பாளுக்காக நேர்த்திக்காக சமர்ப்பிக்கப்பட்ட கோழிகளை அம்பாளுக்கு ஆரத்தி காட்டி அவற்றையும் எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் வருகின்ற அந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஆலயத்தில் இடம்பெறுகிறது. இதனைத்தான் பலி திட்டாந்தம் என்ற விசேட சொல்லோடு இவ்வாலயத்திலே அழைக்கின்றார்கள். Yeah, that's it.
பூசை முறைகள் ஒருபுறம் சென்று கொண்டிருக்க, இத்திருச்சடங்கு காலத்தில் ஆலயத்தினுடைய நிகழ்வுகளில் பங்கேற்றவர்கள் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் ஆலய பரிபாலன சபையினால் இங்கே வழங்கி கௌரவிக்கப்பட்டமையை நாம் சிறப்பாக குறிப்பிட்டாகணும். அத்தோடு இந்த நிகழ்வில் யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் விசேட உரையை மாற்றிக்கொண்டார். கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் என்று சொல்கின்றனர். ஆகவே நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்த பாவங்கள் தான் காரணம், இறைவன் காரணம் அல்ல. நாங்கள் அந்த வேளையிலேயும் தூய்மையான முறையிலே பக்தி செலுத்துவோமா இருந்தால் எங்களுக்கு அந்த துன்பம் குறைந்து இறைவனோடு ஒன்றி. மேலும் இந்த நிகழ்விலே கிராமத்திலிருந்து வெளியாகிய முதலாவது வைத்தியர் மற்றும் பொறியியலாளர் உட்பட இந்த திருச்சிரங்க காலத்திலே நிகழ்வுகளை தந்துதவிகளுக்கான விசேட கௌரவமும் பாராட்டும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது அவர்கள் குடும்பத்தோடு அழைக்கப்பட்டு யோகேஸ்வரன் ஐயா மற்றும் ஆலய பரிபாலன சபையினரால் இந்த கௌரவம் வழங்கி வைக்கப்பட்டமையை நாம் இங்கே சிறப்பாக குறிப்பிட்டாக வேண்டும். ஆம், நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காணொலியிலே விநாயகர் பாணி வைக்கப்பட்டு அதற்கான பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் காண்கின்றோம். கிராமியத்தை ஒளிவட்டப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் பானை வைத்தல் என்பது மிக மிக முக்கியமான அம்சமாகவும் இந்த இடத்திலே மிகுந்த பயபக்தியுடனும் சிரத்தையுடனும் குருமார்களும் தெய்வமாடுகின்றவர்களும் இந்த இடத்திலே தடுத்திருந்து மந்திர உச்சாரணங்களையும் காவிய பாமாலைகளையும் பாடி இதை பக்திமயமாக்குவார்கள். இது ஒரு கண்கொள்ள காட்சியாகவே இந்த இடம் அமைந்திருக்கிறது. தீமிதத்திற்கான ஏற்பாடும் மறுமுனையிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எமது கமராவிலே பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஆம், இவ்வளவு நேரமாக இந்த விநாயகர் பானையானது எப்பொழுது பொங்கிவிடும் என்ற எதிர்பார்ப்புடன் காத்திருந்த குருமார்களுக்கும் பார்த்திருந்த பக்த அடியார்களுக்கும் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை இந்த சந்தர்ப்பம் இந்த கணம் ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் கிராமிய தெய்வ வழிபாட்டு என்கின்ற இந்த உன்னதமான திருச்சடங்கிலே ஊறிப்போனவர்களுக்கு தெரியும் இந்த விநாயகர் பானையினுடைய பெருமதியை. ஆம், இப்போது விநாயகர் பானை பொங்கி வழிகின்ற தருணத்திலே அரோகரா கோஷங்களும் அம்மனுடைய புகழ் பாடுகின்ற காவிய பாமாலைகளும் தாலாட்டுகளும் சிலம்பு சத்தங்களும் பறையொலிகளும் காதுகளை பிளக்க பக்திமயமாக இப்பொழுது பானை பொங்கி வருவதற்கான இந்த கணப்பொழுது நொடிப்பொழுதை நாங்கள் கண்டித்துக் கொண்டிருக்கின்றோம். இதே போன்று ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் இன்பங்கள் கொண்டு வேண்டும், அவருடைய மகிழ்ச்சி கொண்டு வேண்டும், துன்ப துயரங்கள்லாம் நீங்கி அவர்கள் அவருடைய காரியங்கள் அனைத்தும் சந்தோஷமாகவும் தடையின்றி ஈடற வேண்டும், நோய் நொடிகள் இல்லாமல் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற இந்த நேரத்திலே தீவிர வரைவழியின் சார்பாக எல்லாமல்ல காளிகாம்பாளிடம் நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பானை பொங்கி வழிவதற்கான நொடிப்பொழுதை நீங்களும் கண்ணால் கண்டுபிடிக்கிறோம். இந்த காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் இல்லாமல்ல ஸ்ரீ பத்ரகாளி அம்பாளுடைய அமைச்சர்கள் கிடைக்க நாம் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தற்பொழுது பானை வெற்றிகரமாக பொங்கி வழிந்திருக்கிறது. திருச்சடங்கிலே மிக சந்தோஷமான முறையிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் நிறைவேற்றப்பட்ட திருப்தியுடன் அதிலிருந்து அடியவர்களும் பூசகர்களும் ஆலய பரிபாலன சபையும் மற்றும் எல்லோரும் சந்தோஷமாக இந்த இடத்திலே எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. மாளும் மகாளி என வந்தாய் நமோ நமோ, மாயவன் தங்கை என வந்தாய் நமோ நமோ, காளிமிகள் மேவுகுழல் ஆரிய நமோ நமோ, காளிய நிமேஷுடலை ஆடிய நமோ நமோ. ஆம், தற்பொழுது எல்லாமல்ல பத்ரகாளி அம்பாள் மிக மிக அழகான தோற்றத்திலே அலங்கார சதுவியாக எனக்கு காட்சி அளிக்கிறது. ஆம், இந்த கணமானது இந்த திருச்சடங்கினுடைய இறுதி தீபாராதனையை நாம் காணும் சொத்து நேரத்திலே தீமிதித்தல் மற்றும் யாகபூசை தீமிதித்தல் போன்ற பல்வேறு சிறப்பான நிகழ்வுகள் நம் கணக்கிலேயே இறங்கிறதுக்கின்றன. 2024 அன்னையினுடைய இந்த திருச்சடங்கிலே மிக சிறப்பான பல நிகழ்வுகள் இப்பொழுது இறங்கிருக்கின்றதே இதை காணும் காணியிருக்கிறார்கள். Thank you.
இப்பொழுது அன்னை நாளையத்தில் நடைபெறப்போவது தீமிதித்தல், அதாவது பூமிதிப்பு எனப்படுகின்ற தீமிதிப்பு தான் நீங்கள் இப்பொழுது பார்க்கப்படுகிறீர்கள். அதற்கான பூசைகள் தான் இப்பொழுது நிறைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலய சூழலெங்கும் சாம்பிராணி புகைகளாலும் அம்பாளுடைய காவிய பாமலைகளாலும் வாசனை திரவியங்களாலும் சிலம்புகள் மணிகள் பறையொலிகள் முழங்க வேப்பம் பத்திரங்களினுடைய வாசனை ஆலயத்தினுடைய சூழலை அழகுபடுத்த இப்பொழுது தீமிதித்தலுக்கான விசேட கணப்பொழுதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து வர நொடிப்பொழுதுகளில் இனி வரப்போகின்ற காட்சிகள் தீமிதித்தல் தொடர்பான விசேட காட்சிகளோடு நீங்கள் இணைந்திருங்கள். தீவரை வரையொலி மூலமாக வருடாந்தம் நாங்கள் ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலயத்தினுடைய வருடாந்த திருச்சிரங்கம் தொடர்பான காட்சிகளை பதிவேற்றம் செய்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆண்டுக்கான இந்த காணொலி தயாரிப்பை நாம் எல்லாமாக செய்து கொண்டிருக்கின்ற நொடிப்பொழுதுகளில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த தீமிதித்தல் வைபவம் இப்பொழுது இடம்பெறிருக்கிறது. இந்த காட்சியிலே நீங்கள் பார்க்கலாம் குருமார்களும் தெய்வமாடர்களும் ஆலயத்தை அதாவது தீப்புலியை சுற்றி வர அவர்கள் வலம் வந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொற்று நேரத்திலே இன்னும் ஒரு சில வினாடிகளிலே தீமிதித்தல் இங்கே ஆரம்பமாக இருக்கிறது. குருமார்களுக்கு பின்னால் நீங்கள் இந்த காணொலியை பார்க்கலாம். ஏராளமான அணியவர்கள் பல நூற்றுக்கணக்கான அணியர்கள் தீமிதித்தலுக்காக தங்களை தயாரில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம் இன்னும் சற்று நேரத்திலே தீவரை வலியுறுத்தியூடாக நீங்கள் தீமிதித்தல் தொடர்பான விசேட காட்சிகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வேலை பத்திராளி அம்பாளுடைய அனுக்கிரகத்தோடு உங்களை வழங்க நான் காத்திருக்கிறேன். காத்திருங்கள். நாம் இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் தலத்தெய்வம் ஆடுகின்ற அடியவர் இப்பொழுது முதலே தீயிலே இறங்குகிறார். அதன் பின்பு அடியவர்கள் அனைவரும் இப்பொழுது தீயிலே இறங்கி தங்களது நேர்த்திகளை நிறைவு செய்து கொடுக்கிறார்கள். நாம் 2024 ஆண்டுக்கான அம்பாளின் தீமிதித்த தொடர்பான விசேட காட்சியை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னெல்லாம் சொல்றாங்க கொண்டு போக இல்லை என்ன
பூமிதிப்பு எனப்படுகின்ற தீமிதிப்பு விபத்தில் ஏராளமான அடியவர்கள் பங்கு கொண்டு தமது நேர்த்திக்கடன் நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீமிதித்தல் வகையை தொடர்ந்து அடுத்ததாக இடம்பெறிருக்கின்ற பகுதி என்பது கன்னிமார் பூசை மற்றும் ஏனைய இறுதி தீபாராதனைகள் என்பது நடைபெறவிருக்கிறது. உண்மையில் சிறப்பான முறையிலே 2024 அன்னையினுடைய திருச்சடங்கு நடைபெற்று இறுதி தருவாயிலே இருக்கின்ற தருணத்திலே இப்பொழுது கன்னிமார் பூசைக்கான ஏற்பாடுகளும் மறுமுனையிலே நடைபெற்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தீமிதித்தலை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் பல கிராமங்களில் இருந்து கலந்து கொண்டு இந்த தீமிதித்தலை மிகவும் சிறப்பான முறையிலே கண்டுகளித்ததையும் இந்த இடத்திலேயே குறிப்பிட்டாக வேண்டும். இப்பொழுது பாருங்கள், கன்னிமார்களுக்கான விசேட பூசைகள் நடைபெறுகிறது. அவர்களுக்கான நைவேத்தியங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டு அவர்களை சிறப்பாக வழிநடத்தி வைப்பதற்கான பூஜைகள் இப்பொழுது குருமார்களால் செய்யப்படுகிறது. அனைவருக்கும் தமிழ் சமமாக நைவேத்தியங்கள் அனைத்தும் படைக்கப்பட்டு அவர்களை கன்னிமார்களாக பாவனை செய்து அவர்களுக்கான தற்பொழுது சமர்ப்பணங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் காணொலியில் காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்துக் கொண்டு நினைக்கின்றோம். பின்னர் தெய்வமானவர்களுக்கான சாட்டை பிரிகள் வழங்கப்பட்டது. முதன்மார் கூடாரத்திலே இப்பொழுது பூசை நடைபெறுவதையும் தெய்வ மாடல் இடம்பெறுவற்று வருவதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும் நினைக்கின்றேன். இந்த ஆண்டிலே வதனமார் வேள்விக்கான மிகப்பெரும் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 7ஆம் மாதம் இந்த வதனமார் வழிபாட்டுச் சடங்கு நடைபெறுவதற்கு ஏற்பாடு நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையில் வதனமாருக்கான தனிப்பட்ட வேள்வி ஒன்று மிக பிரமாண்டமாக நடைபெறுகின்ற இடங்களிலே அதிரவழி என்பது மிக முக்கியமானது. உண்மையில் காலங்காலமாக இன்றும் பழமையை மாறாது பின்பற்றி அதை பாதுகாத்து வருகின்ற மக்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். நாம் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த காட்சி பதனமார கூடாரத்தில் இடம்பெறுகின்ற தெய்வ மாடல் சார்ந்த நிகழ்வை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்னால் முடிந்தளவோ தீவரை வரையொலியும் விடமாக சிறப்பு காட்சிகளை உள்ளடக்கிய வகையிலே ஆங்காங்கு அவற்றை கோர்வை செய்து முடிந்தளவு ஒரு காணொலியாக பதிவு செய்து உங்கள் பார்வைக்காக சமர்ப்பிக்கின்றேன். உண்மையில் இந்த திருச்சடங்கினுடைய பல காட்சிகளை என்னால் ஆவணப்படுத்த முடியாமல் போனமை விட்டு கவலையடைகின்றேன். இருந்தாலும் எனது கமராவிலே பதிவாகிய இந்த காட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரு காணொலியாக, அதாவது 2024 ஒரு சிறப்பு காணொலியாக வெளியிடுவதை முயற்சி செய்கின்றேன். எனவே நீங்கள் வழங்கி வருகின்ற ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் தீவரை வலையொலி சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எல்லாம் வல்ல பத்திரவாளி அம்பாளிடமும் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றேன். உண்மையில் உங்கள் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களும் கிடைத்து எந்தவித குறைகளும் உண்டு நீடூழி காலம் சீரின் சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல பத்திரவாளி அம்பாள் உங்களுக்கு அருளாசி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அம்பாளை பிரார்த்திப்பதோடு மீண்டும் ஒரு சிறப்பு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் கனரூபன். நன்றி நண்பர்களே.